மாற்கு எழுதின சுவிசேஷத்தின் 1:12-13 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உடனே ஆவியானவர் அவரை வனாந்திரத்திற்கு போகும்படி ஏவினார். அவர் வனாந்திரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள் அப்படின்னு ஒரு 2 வசனத்தை நம்ம பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா, இது எந்த சம்பவம் அப்படின்னா, 40 நாள் தேவன் வனாந்திரத்தில் உபவாசித்த இடத்துல அவர் எதன் மத்தியில் சஞ்சரித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டு மிருகங்கள் மத்தியில் அவர் சஞ்சரித்து கொண்டிருந்தார். காட்டு மிருகங்களுடைய சுவாவம் என்னன்னு பார்த்தோன்னா, அது ஒன்றோடு ஒன்று சண்டை போட்டுக்கும், எரிச்சல் அடையும், ஒன்றோடு ஒன்று அது ஒரு மிருகம் மற்ற மிருகங்களை வந்து அது என்ன பண்ணுன்னா சாப்பிடும், ஜீவனை பறித்து விடும். இப்படிப்பட்ட சுபாவம் தான் ஒரு காட்டு மிருகங்களுடைய சுபாவம். ஒரு இரக்கம் இருக்காது, தயவு இருக்காது, பாசம் இருக்காது, நியாயம் இருக்காது. ஆனால் அந்த காட்டு மிருகங்கள் மத்தியில தான் இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசத்தை அவர் செய்தார். சிங்கத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நாய்க்குட்டியை தடவுவது போல நம்ம சிங்கத்தை போய் தடவவே முடியாது, அது கொஞ்ச முடியாது, அது கூட விளையாட முடியாது. ஏன்னா அது சிங்கம், காட்டில் வாருகிற ஒரு கொடிய மிருகம். அது நம்மளுடைய எலும்பை சாப்பிடு மட்டும் அது வந்து போகாது. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க ஒருவேளை இப்படிப்பட்ட காட்டு மிருகத்தை போன்ற சுவாவம் கொண்ட பிரச்சனையில நீங்க இருக்கிறீங்களா, போராட்டத்தில் இருக்கிறீங்களா, பிசாசினுடைய போராட்டத்தில் இருக்கிறீங்களா, பிசாசினுடைய தந்திரமான சூழ்நிலையில நீங்க மாட்டிக்கொண்டு இருக்கிறீங்களா, தந்திரமான வலைகளில் நீங்க சிக்கியிருக்கீங்களா, ஒருவேளை கடன் தொழில் லோன் ப்ரெஷர்ல நீங்க இருக்கிறீங்களா, இல்லை வேலை இல்லாத ஒர்க் ப்ரெஷர். வேலை ஸ்தலங்களில் பார்த்தீங்கன்னா, அதிகாரிகள் வந்து வேலைக்கு மேலே வேலை, வேலைக்கு மேலே வேலை, வேலைக்கு மேலே வேலை, வேலையை கொடுத்து 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 ஒர்க் ப்ரெஷர் கொடுக்குறாங்களா அவங்க ஆஃபீஸர்ஸ், இல்லை மேல் அதிகாரிகள். நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணாலும் சரி, அது ஒரு கட்டிடமாக இருந்தாலும் சரி, இல்லை கட்டிடத்துக்கு உள்ளே இருந்து வேலை செய்கிற காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு வேலை கஷ்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா, இல்லை பணப்பற்றாக்குறையில் நீங்கள் இருக்கிறீங்களா, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை யோசித்து கொண்டு இருக்கிறீங்க, வேலை இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா, வறுமையில் இருக்கிறீங்களா, குடும்பத்தை எப்படி நடத்த போறேன்னு எனக்கு தெரியல, ஒரு பேசிக் நீட்ஸ் அடிப்படை வசதியோ தேவையோ இல்லாமல் இருக்கிறீங்களா, காட்டு மிருகம் போன்ற ஒரு பிரச்சனை இருக்கா, காட்டு மிருகம் போன்ற ஒரு வறுமை இருக்கா, வியாதி, கொடிய வியாதி, பல மாதங்களாக பல வருடங்களாக வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிட்டு இருக்கீங்களா, இந்த வியாதியிலிருந்து வெளியே வர முடியாம இதில் அவதிப்பட்டு கொண்டிருக்கீங்களா, காட்டு மிருகம் போன்ற வியாதி, துன்பத்தில் இருக்கீங்களா, துயரத்தில் இருக்கீங்களா, வேதனையோடு இருக்கிறீங்களா, மன பாரத்தோடு இருக்கிறீங்களா. இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அவைகளுக்கு மத்தியிலும் தேவன் தம்முடைய தூதரை அனுப்பி உங்களை காப்பார். Mark 1:13 பார்த்தீங்கன்னா, அந்த கடைசி பகுதியில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, தேவன் தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். யாருக்கு? கிறிஸ்துக்கு. வனாந்திரமான ஒரு இடம், வனாந்திரமான ஒரு சூழ்நிலை, அதில் தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். எதன் மத்தியில் அப்படின்னா, காட்டு மிருகம் இருக்கிற காட்டு மிருகம் போன்ற ஒரு சூழ்நிலைகள் மத்தியில் தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். கொடிய மனிதர்கள் மத்தியில் சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறீங்களா, பரலோகமே உங்கள் பக்கம் தான் இருக்குது, பரிசுத்த சேனையே உங்கள் பக்கம் தான் இருக்குது, பரிசுத்த தூதர்களே உங்கள் பக்கம் தான் இருக்கிறாங்க. Psalm 91:11-12 இப்படியாக சொல்கிறது, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் அப்படின்னு சொல்லி வேதத்துல இருக்கு. தானியலை எடுத்துக்கொண்டீங்கன்னா, நேபுகாத்நேச்சார் ராஜா பொற்சிலையை வணங்கும்படியாக அவர் வந்து ஒரு சிலையை அவர் வைத்திருந்தார். இந்த காரியம் எல்லாருக்கும் தெரியும், அதை வணங்க சொன்னார். ஆனால் தானியல் வணங்கலை, அவனும் அவனுடைய நண்பர்களும் வணங்கலை. 7 மடங்கு அக்கினி சூளையை எழுப்ப சொல்கிறாங்க, கொண்டு போய் விட்ட புருஷர்கள் எல்லாம் மரித்து போனாங்க, ஆனால் விடுதலையோடு 4 பேர் உள்ள ஆராதித்து கொண்டிருந்தாங்க. ராஜா சொல்கிறாரு, அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார்னு சொல்லிட்டு நேபுகாத்நேச்சார் சொல்கிறாரு. இவ்விதமாக இரட்சிக்கத்துக்கு தேவன் வேறொருவரும் இல்லை அப்படின்னு சொல்லி எந்த ராஜா கட்டளை ஆணையை பிறப்பித்தாரோ அதே ராஜா சொல்றாரு. இந்த நேபுகாத்நேச்சாருடைய இருதயம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டு Daniel 5:21 நம்ம பார்த்தோன்னா, அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போலாயிற்று அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மிருக குணமுள்ள ஒரு இருதயமா அவருடைய இருதயம் இருந்துச்சு. நமக்கு மேலே இருக்கிற அந்த அதிகாரிகள் ஒருவேளை நம்மளை வந்து நெருக்கலாம், நமக்கு மேலே இருக்கிற அந்த கடன் கொடுத்தவர்கள் நம்மளை நெருக்கலாம், நம்ம கடன் அடமானம் வச்சிருக்கலாம், எதெங்கிலும் வியாதியில் டாக்டர்ஸ் ஒருவேளை நம்மளுக்கு மருந்துகளை கொடுத்து நம்மளை நெருக்கலாம், ரிப்போர்ட்ஸ் நம்மளை நெருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஒன்று உங்களை சேதப்படுத்துவது இல்லை, கர்த்தர் தம்முடைய தூதர்களை கட்டளையிட்டு உங்களை பாதுகாப்பார். தரியோ ராஜாவை எடுத்துக்கொள்ளுங்க, தானியேல்
வாழ்ந்த காலத்துல பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படியாக அவங்க வந்து குற்றம் கண்டுபிடிக்கும்படியாகவே வந்துட்டு இருந்தாங்க. ஆனா 6:10 அவர் என்ன பண்றாருன்னா, கதவுகளை திறந்து அவருடைய ஜன்னல்களை திறந்து அவர் வந்து 3 வேளையும் ஜெபித்தார். ஜெபிக்க கூடாது, ராஜாவை தவிர வேற யாரையுமே வணங்க கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டை எழும்பி இருந்துச்சு. அது மீறி செஞ்சீங்கன்னா சிங்க கெபியில உங்களை போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த குற்றம் கண்டுபிடித்தவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, அந்த தானியேலை சிங்க கெபியில போட்டாங்க. ஆனா அந்த இடத்துல 6:22 இப்படியாய் சொல்லுகிறது, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அப்படின்னு சொல்லி இருக்கு. ராஜா கூப்பிடுறாரு, தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதித்த உன் தேவன் உன்னை தப்பி வைக்க வல்லவரா இருந்தாரான்னு சொல்லிட்டு சோகமா கூப்பிடுறாரு காலையில வந்து. ஆனா தானியேல் சோகமா வெளியில வரல, சிங்க கெபிகள் மத்தியில அவன் ராஜரிகமாக வெளியில வந்தான். ராஜரிகமாக அந்த ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அப்படின்னு. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் தேவன் ஜெயிக்கும்படியாக உங்களுக்காக ஒரு தூதனை அவர் அனுப்பியிருக்காரு, உங்களுக்காக ஒரு தூதனை அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஒருவேளை இந்த சபையில நீங்க நினைக்கலாம், நான் வீட்டில் உட்காந்து அழுது ஜோம் பண்ணி பார்த்தேன் கேட்கல, சபையில வந்து கண்ணீர் வடிச்சேன் கேட்கல, எதுவுமே எனக்கு பதிலே வரலையே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, உங்களோட ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு ஒரு சொட்டு கண்ணீரும் அப்படி துருத்தியில இருக்கு. நீங்க அழுகிறத ஒருவேளை மனிதர்கள் ஏளனமா நினைக்கலாம், இவன் சும்மா எப்ப பாரு அழுதுகிட்டே இருப்பான், இவன் சும்மா எப்ப பாரு அழுதுகிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஏளனமா உங்களை கண்ணீர் அவர்கள் பரியாசம் பண்ணலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய கண்ணீரை அவர் துருத்தியில வச்சிருக்காரு. அவை ஒவ்வொன்றிற்கும் இந்த சபையில வடிக்கப்பட்ட கண்ணீர்கள் ஒவ்வொன்றிற்கும் தேவன் பரத்திலிருந்து அவர் பதிலை அனுப்பி கொண்டே இருக்கிறார். உங்கள் வியாதியில ஒரு பதில், உங்களுடைய வேதனையில ஒரு பதில், உங்களுடைய பிரச்சனையில ஒரு பதில், சிங்கம் போன்ற மிருகம் போன்ற மிருகத்தனமான பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு பதிலை தருவார். ஆமென், ஹல்லேலூயா.